அதாவது காவலர் தேர்வுக்கான கம்ப்ளீட் புக்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நிறைய மாணவர்கள் வந்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவும் எனக்கு வந்ததில்லை. ஸோ இந்த புக்கோடைய சிறப்பு என்ன, இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது, இந்த புக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பொறுமையாக தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 to 7 minutes தான் இந்த வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சயின்ஸ் புக்கை பற்றி சொல்லிடுறேன். ஸோ சயின்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேப்பர்லேயே சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி, பிசி எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2A, ஸோ குரூப் 4, டெட் எக்ஸாம் சயின்ஸ் பேப்பரு, அதே போல் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கான, ஃபாரஸ்டருக்கான எக்ஸாமினேஷன், லேப் அசிஸ்டண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே பயன்படும் வகையில் 6th to 10th, சரிங்களா, கம்ப்ளீட்டாக 6th to 10th புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் இந்த புக்கு வந்து தொகுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு க்ளீனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அளவீடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னா, 6th to 10th வரைக்கும் எந்தெந்த பருவத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பரோட. ஸோ அதுபோல் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கு படிப்பதன் மூலமாக 6th to 10th யூனிட் வைஸ், ஸோ கம்ப்ளீட் சிலபஸை படித்த ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போல் மார்க்கெட்டில் புக்ஸ் வந்து நாம் தான் முதலாக லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கொடுக்குறாங்க, பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எளிமையான முறையில் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி நோட்ஸ், படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஸோ ஒரு முழுமையான படித்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு லெசனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். மேலும் அறிந்து கொள்க, புக்கில் இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ், ஸோ அதுவும் நான் கம்ப்ளீட்டடாக கவர் பண்ணியிருக்கேன். புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய டீப்பான விஷயங்களையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக பாருங்கள். ஸோ புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 691, அதாவது 691 பக்கங்கள் இந்த புக்கில் இருக்குது. இது சயின்ஸுக்கான புத்தகம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது சோசியல் சயின்ஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், இது சோசியல் சயின்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரேப்பர்லேயே சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த பார்ட்டில் வந்து வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, அதாவது குடிமையல், பொருளாதாரம், 6th to 10th கம்ப்ளீட்டடாக 100% வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ 6th வகுப்பு முதல் பருவம் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில், அதே போல் 3 பருவத்தையும் வரிசையாக கொடுத்துருக்கேன். 7th, அதே போல் 8th ஸ்டாண்டர்ட், 9th, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து புவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புவியில் என்னென்ன பாடங்கள் இருக்குது, 6th to 10th வரைக்கும் வரிசையாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முடித்த பிறகு நமக்கு பொருளியல் வருது. ஸோ அதுவும் உங்களுக்கு 10th வரைக்கும் மொத்தம் சமூக அறிவியல் இந்த 4 பகுதியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 134 லெசன் இருக்கும். ஸோ 134 லெசனையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி நோட்ஸ் தான். சயின்ஸில் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருந்தோமோ அதே போல் சோசியல் சயின்ஸும் அதே போல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். கொஷினை கேட்டிருப்போம், அதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு டார்க் கலரில் போல்டு பண்ணி கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக கலை சொற்களையும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் புக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளீட்டாக புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணாமல் க்ளீனாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமச்சீர் புத்தகத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இப்போது ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தேடி தேடி வாங்கி படிப்பீங்க. ஸோ அந்த புக்கு படிக்கிறதும் இந்த புக்கு படிக்கிறதும் சேம். ஸோ உங்களுக்கு எதுவுமே விட்டு போயிருக்காது, எதுவுமே நான் ஜெராக்ஸ் போடல, எல்லாமே நான் கைப்பட எழுதி அதை வந்து உங்களுக்கு புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த புக்கில் சோசியல் சயின்ஸில் வந்து 773 பக்கங்கள் இருக்குது, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ்.
ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படித்தாவே நீங்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வில் எட்ரி அடையலாம். அதுவும் இல்லாமல் மெயினாக கேட்கக்கூடிய மார்க்ஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். இந்த புக்கு தமிழ் புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் ஒரு பாடம் கூட விட கிடையாது. நான் டுவெல்த் வரைக்குமே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன் மற்றும் பொது தமிழ் எந்தெந்த எக்ஸாமினேஷனை கேட்குறாங்களோ அதுக்கு ஆல் இன் ஒன் முறையில் இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அட்டை டு அட்டை டெஸ்ட் மெட்டீரியல் டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின் நாலு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு லெசனும் முடிஞ்ச பிறகு அதற்கான கீ ஆன்சர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஷின் பேங்க் தான் தமிழை பொறுத்த வரைக்கும். 100% குரூப் ஃபோர்லாம் நீங்கள் ஒரு 95+ கொஷின்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த ஒரு புக்கு போதும். போலீஸுக்கு 100% இல்லை, 200% மோர் தென் எனாஃப். ஃபைனலாக இந்த மூணு புக்கு சொன்ன பிறகு ஃபைனலாக நம்ம தொட வேண்டிய புக்கு இது தான். இந்த மூணு புக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாடல் கொஷின் புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் 80 வினாக்களுக்கு உங்களால் 70+ கொஷின்ஸு உறுதியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட், முழு மாதிரி தேர்வுகள், மொத்தம் 50 முழு மாதிரி தேர்வுகள் இந்த புக்கில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ரெண்டு புக்கையும் படிச்சுட்டிங்கன்னா, இந்த தமிழ் புக்கையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்காமலோ இல்லை எந்த ஒரு மெட்டீரியலையும் படிக்காமல் இந்த புக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மாடல் கொஷின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த புக்கு, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் 80 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 80 கொஷின்ஸ் முடிஞ்ச பிறகு அதற்கான ஆன்சர்ஸ் கீ இருக்கும். அதில் பார்ட் ஏல வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே, முந்தைய ஆண்டு கொஷின் பேப்பரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்ட் ஏல உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து பார்ட் ஏவில் 50 கொஷின் கேட்பாங்க. அதே மெத்தடில் பேட்டர்னில் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 கொஷின் முடிஞ்ச பிறகு பார்ட் பி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பார்ட் பி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக சைக்காலஜி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் எக்ஸாமினேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போது அந்த 30 வினாக்களும் கம்ப்ளீட் பண்ண பிறகு 80 கொஷின்ஸுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கலாம். சைக்காலஜியில் ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷன், ஸோ பார்ட் ஏல கேட்கப்பட்ட மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன், பார்ட் பியில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன், ஸோ விரிவாகவே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக கொஷின்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும், ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது போல் மொத்தம் 50 மாதிரி தேர்வுகள், ஒவ்வொரு தேர்விலையும் 80 கொஷின்ஸ் தான் இருக்கும். பார்ட் ஏவில் 50, பார்ட் பியில் 30 வினாக்கள், ஓகேங்களா? ஆன்சர் கீ மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு புக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தாலும் இந்த புக்கு வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட் கிட்டு வேணும்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 புக்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாணவர்கள் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். 4 புக்கு எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ விலையும் சொல்லிடுறேன். இந்த 50 மாடல் டெஸ்ட் போலீஸ் புக்கோடைய ரேட் வந்து 400, சோசியல் சயின்ஸோடைய ப்ரைஸ் வந்து 550, சயின்ஸோடைய ரேட்டு வந்து 550 தான், தமிழ் வந்து 500. அப்போ டோட்டலாக நமக்கு இந்த 4 புக்கும் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும், 2000 ரூபீஸ் வரும். நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 10% டிஸ்கவுண்ட், கொரியர் சார்ஜும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இந்த 4 புக்கும் எனக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ போஸ்டல் சார்ஜஸ் உங்களுக்கு ஆட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் கொரியர் சார்ஜும் உங்களுக்கு ஆட் ஆகும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.